தற்போது நாம் எதிர்கொண்டு வரும் அதீத வெப்பநிலை மாற்றங்களுக்கு காரணம் புவி வெப்பமயமாதல் தான். பருவநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அதனை சீர்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயற்கையை சுரண்டாத தொழில்களில் ஈடுபடுவதும் நீருக்கும் பூமிக்குமான தொடர்பை புரிந்து கொள்வதும் தான். அப்படி நீருக்கும் பூமிக்கும் என்னதான் தொடர்பு? விளக்குகிறார் தமிழ்நாடு மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் திரு ஞான பிரகாசம் அவர்கள். இந்த நீர் தான் பூமியில் வெப்பமே இல்லாமல் காப்பாத்துச்சு. பூமி வந்து உண்மையில் மூணு பங்கு கடல், ஒரு பங்கு தான் நிலம். அப்படி இருந்தும் இப்போ புவி வெப்பமயமாதல் ஒன்று உருவாயிருக்கு. மூணு பங்கு கடலில் வந்து உண்மையில் அவ்வளோ தண்ணி இருக்கும்போது ஏன் வந்து பூமி சூடாகணும்? இந்த மாதிரி பூமி சூடாயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக, பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்தணுங்கிறதுக்காகவே நீரை வந்து நிலத்தில் வடிவமைச்சவங்க நம்ம முன்னோர்கள். இதற்காகவே வழுவுங்கிற ஒன்றை கையில் எடுத்தாங்க, மருதங்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்க. இந்த மருதம் தான் நீரை உள்வாங்குகிற வேலையை செஞ்சுது. ஒரு மரத்துக்கும் கீழே தண்ணியை ஊற்றிங்கன்னா சீக்கிரம் காயாது, ஈரமாக இருக்கும். ஒரு குளத்தில் தண்ணி ஊற்றிங்கன்னா சீக்கிரம் காயாது, கடலில் ஊற்றிங்கன்னா சீக்கிரம் காயாது, நிலத்தில் ஊற்றிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். பூமியிலேருந்து வர்ற வெப்பத்தாலையும் சூரியனுடையவர்லேருந்து வர்ற வெப்பத்தினாலையும் காஞ்சிரும். இந்த நீர் வந்து உண்மையில் மேகங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீராவி தான் மேகம். எவ்வளவுக்கு அவ்வளோ மேகங்கள் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ மழை. மேகமே இல்லாட்டினா மழையே கிடையாது. மேகங்களை உற்பத்தி செய்யணுங்கிறதுக்காகவே சமதள பரப்பில் நீரை நிறுத்தினாங்க. அங்கங்கே சின்னதாக பெட்டா மாதிரி கட்டி, பெட்டாமனா தெரியுது அவங்களுக்கு, சின்ன சின்னதாக வரப்பு, அதுக்கு பேர் தான் வரப்பு. நான்கு பக்கமும் அங்கங்கே தடுப்பணைகள் மாதிரி ஏற்படுத்தி ஒரு ஒரு ஏக்கர் நிலத்திலையும் மழை பெய்கின்ற காலங்களில் நீரை நிறுத்தினாங்க. இந்த நீர் தான் ரொம்ப வேகமாக ஆவியாச்சு. பூமியிலேருந்து வர்ற வெப்பத்தையும் சூரியன்கிட்டேருந்து வர்ற வெப்பத்தாலையும் ஆவியாச்சு. இதுதான் மிகப்பெரிய மேக கூட்டங்களை உற்பத்தி செஞ்சுது. ஒரு ஏக்கரில் ஒரு அங்குலங்கிறது 110 டன்னுங்கிறது ஒரு ஆய்வு. அப்போ 110 டன்னு வந்து ஆவியாக்குனா எவ்வளோ மேகங்கள் உற்பத்தி ஆகும்னு பாருங்கள், எவ்வளோ நீராவி உற்பத்தி ஆகும்னு பாருங்கள். ஒரு சின்னோண்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற தண்ணி ஆவியாகும் போது அழுத்தம் அதிகரிக்கும் போது குக்கரையே உடச்சிடும் நம்ம திறந்து விடலைன்னா. அதே மாதிரி ஒரு நீராவி இயந்திரத்தில் என்ஜின் பகுதியில் சின்னோண்டு பேரலில் இருக்கிற தண்ணி 32 கேரேஜையும் அதில் உள்ள மக்களையும் எடுத்துகிட்டு போனதை நம்ம பார்த்தோம். புகை வண்டி கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஓடினதெல்லாம் அந்த வண்டியில் தான் ஓடிட்டு இருந்தோம், நீராவி இன்ஜினில் தான் போனோம். பெரிய பெரிய கப்பல்கள், உலகத்தில் மிகப்பெரிய கப்பல்கள்லாம் நீராவினால தான் இயங்குச்சு. நீர் ஆவியாகும் போது அவ்வளோ பெரிய அழுத்தமும் அதுக்கு ஆற்றலும் வரும். அதனால் அந்த ஆற்றலை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காகவும், நீரை தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காகவும், எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக வெப்பத்தை கடத்தணுங்கிறதுக்காக. குளத்தில் இருக்கிற தண்ணி சீக்கிரம் ஆவியாகாது. ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஆவியாகி மேலே போச்சுன்னா என்ன அர்த்தம்னா, வெப்பத்தை அது தூக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ சாதாரணமாக நிலத்தில் நீரை நிறுத்தினா இந்த நீர் வந்து நீராவியாக மாறி மேலே போகுது. மேலே போன உடனே இதுதான் மேகமாக மாறுது. மேகமாக மாறி மீண்டும் பூமிக்கு வரும்போது மழையாக தான் வரும். மழை தண்ணி எப்படி இருக்கும்? வெந்நீராக இருக்காது, சில்லுன்னு இருக்கும். வெப்பத்தை விட்டுட்டு மீண்டும் குளிர்ந்து நீராக மாறி பூமிக்கு வருது. வெப்ப கடத்தியாக நம்முடைய முன்னோர்கள் நீரை பயன்படுத்தினார்கள். கோடிக்கணக்கான டன்னு தண்ணியை ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழியும் போது வரப்புன்னு ஒன்று எடுத்து ஒவ்வொரு ஏக்கர்லையும் நிறுத்தினாங்க. அதை தான் சொன்னாங்க, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். இப்போ ஒரு பானையில் நம்ம அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து வச்சு எரிக்கும்போது அந்த தண்ணி தான் முதல்ல சூடாகும். பானை சூடானதும் அடுத்தது தண்ணி தான் ஆகும். தண்ணி சூடாகி உடனடியாக மேலே போகும், வெப்பத்தை எடுத்துக்கிட்டு மேலே போகும். பதிலுக்கு அந்த தண்ணி இல்லாமல் வெறும் மண்ணையோ அல்லது அரிசியோ வச்சு எரிச்சிங்கன்னா அது சூடாகி அங்கேயே தான் இருக்கும், அது வெப்பத்தை எடுத்துகிட்டு போகாது. அது மண் கரைஞ்சாலும் மண் ஆவியாகி போகும்போது தான் வெப்பத்தோடு போவோம். அப்போ மண் சூடாகி மேலும் மேலும் சூடாகி அப்படியே குழம்பாகி அங்கேயே இருக்கும். அவ்வளோ வேகமாக வெப்பம் கடத்தப்படாது. நீர் மட்டும் வேகமாக நீர் ஆவியாகி வெப்பத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டே இருக்கும். இப்போ அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம நிலத்தில் நீரை நிறுத்தி நம்ம அப்பம் பாட்டம் செஞ்சத நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மழைக்காலத்தில் நெல் நடுறதுக்கு பதிலாக மழைக்காலங்களில் பெய்கிற நீரெல்லாம் வெட்டி கடலில் விட்டுட்டு பூமியிலேருந்து ஓட்டை போட்டு நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய அளவில் நீர் பூமியில் உறிஞ்சப்பட்டதுனால, பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பத்தை வாங்கி கடத்தின நீர் அங்கே பூமி உள்ளே இல்லாததுனால பூமியை வெறும் மண்கண்டமாக ஆக்கிட்டோம். நம்ம நீர் இல்லாத கோளம் ஆக்கிட்டு இருக்கோம். பெருநிறுவன வேலைகளை விட்டுவிட்டு ஊர் திரும்ப வேண்டும் என்று இன்று ஏராளமான இளைஞர்கள் தங்கள் கிராமங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக 40 வருடங்களுக்கு முன்பே தனது வேலையை உதறிவிட்டு விவசாயத்தை கையில் எடுத்திருக்கிறார் பட்டப்படிப்பு முடித்த ஞான பிரகாசம். பூமியில் இருக்கிற தண்ணியை கூட நம்ம உறிஞ்சி எடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகுது? பூமியில் பானையில் இருக்கிற மண் எரியிற மாதிரி பூமி மையத்திலேருந்து வர்ற வெப்பம் அப்படியே மண்கட்டத்தை தாக்குது, அப்படியே மண் சூடாகிட்டே இருக்குது. உண்மையில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே அண்டார்டிகாவிலேயோ ஆர்டிக் பிரதேசத்திலேயோ பனிமலையெல்லாம் உருகவே இல்லை. இப்போ மட்டும் ஏன் உருகுது? உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியினுடைய மையப்பகுதியிலேருந்து வெப்பத்தை கடத்துகிற பொருள் இல்லாததுனால மண்கண்டம் முழுவதும் தாக்கப்படுறதுனால, எங்கெல்லாம் ஈரம் இருக்குதோ அந்த மண்கண்டம் முழுசும் தாக்கிறதுனால பனிமலையில் இருக்கிற பகுதியில் கூட பூமியினுடைய மையத்திலிருந்து போகின்ற வெப்பம் தாக்குது.
இப்போ ஒரு பாட்டில் வந்து நெய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெய்யோட அடிப்பாகத்தை சூடுபடுத்தினாலே போகிறோம், நீங்கள் நெய்யை எடுத்து உருக்க வேண்டாம், அடிப்பாகத்தில் எடுக்கிறனாலே அங்கே சூடாகி உறிஞ்சிரும். அது மாதிரி பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து எழும்புகின்ற வெப்பத்தை கடத்த ஆள் இல்லாததுனால அந்த வெப்பம் பூமி பந்து முழுவதும் படர்ந்து எங்கெல்லாம் பனிமலைகள் உருகி இருந்ததோ, பனிமலைகள் இருக்கிற அளவுக்கு குளிர்ச்சி உள்ள ஒருத்த பிற துருவ பிரதேசங்களில் கூட வெப்பம் தாக்குது. இது அண்டவெளியிலேருந்து வர்ற வெப்பம் கிடையாது, சூரியன்லேருந்து வர்ற வெப்பம் கிடையாது, பூமியுடைய மையத்திலிருந்து பூமி பந்தை முழுவதுமாக ஆக்கிரமிக்கின்ற வெப்பம். என்னங்கய்யா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய சூடு உண்டாகி பூமியை தாக்கிட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையே உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-60 ஆண்டுகளாக நம்ம எடுத்திருக்கிற தண்ணியின் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி 50-60 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ நீரை உபயோகப்படுத்தியிருக்கோம், பூமியில் உள்ள மக்களும் பூமியில் உள்ள உயிர்களும் தாவரங்களும் எவ்வளோ நீரை உபயோகப்படுத்தியிருக்குமோ அவ்வளோ தண்ணீர், 50 ஆண்டுகளில் உள்ள தண்ணீர், அவ்வளோ தண்ணீரை பூமி உள்ளிருந்து எடுத்துட்டோம், நம்ம பூமியை வெற்றிடமாக்கிட்டோம். 50 ஆண்டுகளில் நம்ம பூமியிலிருந்து கோடான கோடி டன் தண்ணீரை பூமி உள்ளேருந்து உறிஞ்சிருக்கோம். இது நம்மளுடைய முன்னோர்கள் மழை பெய்கின்ற காலங்களில் பெஞ்ச தண்ணியை மட்டுமே நிலத்தில் நிறுத்தினாங்க, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தாங்க, ஏரியிலேருந்து எடுத்தாங்க, நீர் அவங்க மாறி காலங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு நீரே கிடச்சிது. அந்த காலங்களில் மட்டுமே அவங்க நீரை சேமித்து மற்ற காலங்களில் பயிரிட்டாங்க, மற்ற காலங்களில் புஞ்சை நில தாவரங்களை பயிரிட்டாங்க, அவங்க நீரை பூமியில் சேமித்து வச்சாங்க உயிர்கள் உயிர் வாழணுங்கிறது. 50 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 5000 வருஷம் உயிரோடு இருக்கிற ஆலமரமாக இருந்தாலும் ஒரு விதம் மண்ணில் கிடந்தால் அப்படியே தான் கிடக்கும். ஒரே ஒரு துளி நீர் உள்ளே போனால் தான் அந்த ஆலமரம் உயிர் பெற்று எழுந்திரிச்சு வெளியில் வரும். கருப்பையில் இருக்கிற குழந்தைக்கு கூட நீர் இல்லைன்னா இருக்காது. அதனால தான் நீரின்றி அமையாது உலகுன்னு திருவள்ளுவர் சொன்னார். எப்போல்லாம் வெப்பம் வெளியில் போகுதோ அப்போல்லாம் குளிர்ச்சி இயல்பாங்க உள்ளே வந்துடும். இப்போல்லாம் பனியே கிடையாது, ஆனால் கடும் குளிராக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஏன்னா அதிகமான அளவில் பூமியிலேருந்து வெப்பம் கடத்தப்படுது, நீராவியாக மாறி போகலை. நீராவியாக மாறி மேலே போகும்போது காற்று மண்டலத்துக்கு வந்துமே நீராவி வந்து என்ன செய்யும், வெப்பத்தோடு கலந்து வரும். அப்போ ஒரு இதமான வெப்பம் வந்து மனிதர்களுக்கு கிடைக்கும், உயிர்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த நீராவியே பூமி உள்ளேருந்து நிறைய வரல, அதனால் நம்ம கடும் குளிரை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி வெப்ப காலங்களில் போன வருஷம் பார்த்திங்கன்னா 15 மாவட்டங்களில் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்தது. அவ்வளோ வெயில், கடும் வெயில், கோடைக்காலங்களில் கடும் வெயிலும் மழைக்காலங்கள் இந்த பனிக்காலங்களில் கடும் குளிரையும் அனுபவிக்கிறோம். கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரியான தட்பவெப்ப நிலை இது. வெறும் 1 ஏக்கர் நிலம், அதை முறையாக வடிவமைத்தால் அதை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்பதை செய்து காட்டியிருக்கிறார் இவர். இயற்கையை சுரண்டாத வகையில் தன் நிலத்தை பண்படுத்தி தன் நிலத்திலிருந்து கிடைக்கும் ஆரோக்கியமான உணவை உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதை விட மிகப்பெரிய செல்வம் வேறென்ன இருக்கிறது? எங்களுடைய முன்னோர்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. 9000 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லெனப்படுவது நீருடைய நிலைமை முதல்ல உழவை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவனே தமிழன் தான். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொன்னால் உண்மையிலே உழவுங்கிறது இந்த உலகத்தினுடைய தலையாய ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி பூமியில் நீர் இல்லைன்னா புவி வெப்பமயமாதல்ங்கிறதுல உலகம் அழிஞ்சிருன்னு விஞ்ஞானிகள் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி உண்மையிலே நீர் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சேட்டலைட் மூலமாக எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தில் வந்து எந்த விலங்குகளோ பறவைகளோ நீர்வாழ் உயிர்களோ வேளாண்மைன்னு ஒன்று செய்யவே இல்லை. பூமியில் எந்த விலங்கு நம்ம இயற்கையில் இருக்கிற எந்த உயிரினங்களும், பூமி வந்து இயற்கை, பூமியில் இருக்கிற உயிரினங்கள் இயற்கை, யாருமே வேளாண்மைங்கிற ஒன்று செய்யவே இல்லை, விவசாயங்கிற ஒன்று செய்யவே இல்லை. ஆனால் மனிதர்கள் மட்டுமே செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா உயிரினங்களையுமே அடித்து சாப்பிட்ற அளவுக்கான அறிவுள்ள ஒரு ஜீவி வந்து மனிதன். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் விவசாயம்னு ஒன்று செய்யாமலே சாப்பிட்டுருக்கு, எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் மனிதன் மட்டும்தான் விவசாயம்னு ஒன்று செய்கிறான். அந்த விவசாயத்தில் நம்ம இப்போ சமீப காலமாக 100 கணக்கில் தற்கொலையே பண்ணிக்கிறோம், அந்த அளவுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வேளாண்மைங்கிறது எதனால் வந்தது, வேளாண்மைங்கிற ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் அது என்ன? அவர்கள் வேலை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வேளாண்மைன்னு பார்த்தீங்கன்னா 1 தடவை பயிர் வச்சு 3 தடவை அறுத்தாங்க. இது வந்து ஒரு முறை பயிர் வைக்கிற முறையில், 1 தடவை பயிர் வச்சு 3 தடவை அறுவடை செஞ்சாங்க. ஒரே 1 தடவை தான் உழவு நிலம், அடுத்ததாக விதைப்பு, அடுத்தது அறுவடை. அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா பல்லடுக்கு பயிர் சூழல், 1 அடுக்கு 2 அடுக்கு 5 அடுக்கு 3 அடுக்குலாம் இல்லை, ஒரு இடத்துலையே பல 100 விதமான பயிர்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எந்தவித வேலையும் இல்லாமலே விளைஞ்சிட்டே இருக்கும். விவசாயம் கொன்று கொண்டு இருக்கிறது. விவசாயி வந்து ஓய்வே இல்லாமல் உழைக்கிறான். குழந்தைய பார்க்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளையோட பேச முடியாது, சொந்தக்காரனோட பேச முடியாது, எந்த நேரமும் விவசாயம் விவசாயிகளை வேலை வாங்கிட்டு இருக்குது. இந்த முறையிலேருந்து மாறணும் அப்படிங்கிறதாக நடவு எடுத்தது அறுவடை, உழவு எடுத்தது அறுவடை, மரம் வச்சா காய் பறிக்கணும், செடி வச்சா காய் பறிக்கணும், பூ பறிக்கணும், பழம் பறிக்கணும், வேலைங்கிற ஒன்று செய்யக்கூடாது, அல்லது மிக குறைந்த அளவிலான வேலை அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் கையில் எடுத்திருக்கேன். 40 ஆண்டுகளாக இந்த வேளாண்மை செஞ்சுட்டு வரேன். என்னுடைய நிலத்தில் 40 ஆண்டுகளாக பெய்த மழை நீரை அப்படியே நிறுத்தியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏக்கர் நஞ்ச நிலத்துலையும் மழைக்காலங்களில் பெய்கிற நீர் நின்று இருந்தால் முதல்ல வெள்ளமே கிடையாது, ரெண்டாவது தமிழ்நாட்டில் இவ்வளோ பஞ்சமே கிடையாது.
நீர் பஞ்சமே வந்திருக்கே வந்திருக்காது. நான்கு மாநிலங்களில் நீரை சேமிக்கக்கூடிய வாய்ப்புள்ள மாநிலமும், மிக அதிகமாக நீர் கிடைக்கக்கூடிய மாநிலமும், இரண்டு பருவமழை சொந்தம் உள்ள மாநிலமும், ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நான்கு மாநிலங்களில் எல்லா மாநிலத்தோட நீரும் வேண்டான்னு சொல்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தான் முடியும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சொம்பு தண்ணி கூட அடுத்த மாநிலத்துக்கு போகாது. அது மாதிரியே மற்ற மாநிலங்கள்லாம் நீரை வந்து நிலத்துக்கு மேலே தான் சேமிக்க முடியும். நிலத்துக்குள்ளே சேமித்து முழுசாக திருப்பியும் மண் மேலே உக்காந்துக்கிட்டு தண்ணியே இல்லைன்னு சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா பூமிக்கும் கீழே சேமிக்கிறது தான் உண்மையான சேமிப்பு. அந்த நீர் தான் தூய்மையான நீர். இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து படித்த கல்வியாளர்கள்லாம் வேளாண்மையை நோக்கி திரும்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வேளாண்மை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வேலைக்கும் வந்து இடையூறு இல்லாமல் இருக்கும். வேளாண்மை எவ்வளோ எளிதுன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து நடவு வச்சுருக்கேன், அடுத்தது அறுவடை தான் பண்ணுறேன். வேளாண்மையை விட எளிதான ஒன்று இல்லவே இல்லை. ஒரு 100 கிலோ பிளாஸ்டிக் எடுத்து உங்கள்கிட்ட வாளி செஞ்சு கொடுங்கன்னா 100 கிலோ வாளி மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். அதோட உற்பத்தியில் 100 கிலோ இரும்பை கொடுத்து கம்பி செஞ்சு கொடுங்கன்னா 100 கிலோ கம்பி மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் 100 கிலோ விதைநெல்ல கொடுத்து உங்ககிட்ட உற்பத்தி செஞ்சு கொடுங்கன்னா 10,000 கிலோ உற்பத்தி செய்ய முடியும். புவி வெப்பமயமாதலுக்கு தீர்வாக இருக்கின்ற வேளாண்மை, பூமியில் நீரை நிறுத்துகின்ற வேளாண்மை, நீரை பூமியிலே உற்பத்தி செய்கின்ற வேளாண்மை, பூமியில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தலைமையிடமாக பூமி ஈரமுள்ள பூமியாக மாறுவதற்காக பூமியிலே நீரை நிறுத்தி அதிலேயே தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இருக்க வேண்டும், தன்னுடைய வம்சம் வாழ வேண்டும் என்பதற்காக நெல் என்ற ஒன்றை கண்டுபிடித்து பூமியிலே நீரை நிறுத்தி பூமியை காத்த வேளாண்மை, தமிழர் வேளாண்மை, அதை தான் நான் செஞ்சுட்டு வரேன். நன்றி. ஒரு சின்ன கதை. முதலில் தமிழர்கள் மறைந்தன, நாம் பேசவில்லை. ஏனெனில் நாம் நீர்வாழ் உயிரி அல்ல. அடுத்து வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் காணாமல் போயின, அதற்கும் நாம் குரல் கொடுக்கவில்லை. ஏனெனில் நாம் பூச்சி இனமும் அல்ல. அடுத்து ஓராங்குட்டான் குரங்குகள் அழிந்து போயின, அப்போதும் நாம் மௌனமாகவே இருந்தோம். ஏனெனில் நாம் ஒராங்குட்டான்களும் அல்ல. கடைசியாக ஒரு நாள் வயல்வெளிகளும் காடுகளும் ஆறுகளும் கடல்களும் இருந்தன. அப்போதுதான் நமக்கு தெரியும், வெறும் மனிதர்களையும் இயந்திரங்களையும் மட்டும் வைத்துக் கொண்டு பூ உலகில் வாழ முடியாது என்று. எனவே நண்பர்களே, பூ உலகு வாழ வேண்டுமென்றால் சுற்றுச்சூழல் குறித்த அக்கறை நமக்கு வேண்டும்.